வெள்ளிக்கிழமை தியானம் கொலோசியர் 2:8-15 வரை. எச்சரிக்கை: பவுல் இதுவரை கடிதத்தில் பாராட்டி மற்றும் ஊக்குவித்த கொலோசிய கிறிஸ்தவர்கள் தவறான போதனையினால் சிறைபிடிக்கப்படுவதற்கான பெரும் ஆபத்தை எதிர்கொள்வதாக அப்போஸ்தலன் பார்க்கிறார். அவர்கள் தவறுகளால் சிறைபிடிக்கப்படுவதற்கான அபாயத்தில் உள்ளனர். அவர்கள் பிணை கைதிகளாக எடுத்து கொள்ளப்படுவார்கள் என்று நாம் கூறலாம். இந்நாட்களில் நாம் அதிகம் கேட்கின்றவைகளில் ஒன்று. இன்று உலகின் பல பகுதிகளில் சாதாரண சுற்றுலா பயணிகள் திடீரென்று பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டு அவர்களின் அடிப்படை உரிமைகள் கூட மறுக்கப்படுகிறது. இதே போன்று தவறான தத்துவம், தவறான உபதேசம், கள்ள போதகம் ஆகியவற்றால் சிறைபிடிக்கப்பட்டு கிறிஸ்தவர்கள் ஆபத்தில் இருப்பதை பவுல் காண்கிறார். அதே போன்ற விஷயங்கள் விசுவாசிகளின் கிறிஸ்தவ சுதந்திரத்தை பறிக்கக்கூடும். மேலும் அவர்கள் பல ஆண்டுகளாக பிணை கைதிகளாக இருக்கக்கூடும். சிலர் தன் வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடும். கொலோசிய கிறிஸ்தவர்களை அச்சுறுத்திய தத்துவம், ஆரம்ப கால ஞானவாதம், கிரேக்க தத்துவம், உள்ளூர் மர்ம மதங்கள் மற்றும் யூத மாயவாதம் ஆகியவற்றின் விசித்திரமான கலவையாகும். பொருள் வகை நிறைந்த உலகத்துடன் தேவன் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாது என்று ஞானவாதம் கற்பித்தது. இயேசு மெய்யான தெய்வம் என்றும் தம்முடைய மாம்சத்தின் சரீரத்தில் இருந்தார் என்பதையும் சுட்டிக்காட்ட பவுல் கவனித்து கொண்டார். பயன்படுத்தப்பட்ட மற்றொரு ஆயுதம் தத்துவம், அதாவது ஞானத்தின் விருப்பம். யதார்த்தம் மற்றும் வாழ்க்கையின் தன்மை பற்றிய தீவிர நுண்ணறிவுகளுக்காக நாம் அனைவரும் கடந்த கால தத்துவவாதிகளாகிய பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், சாக்ரட்டீஸ் போன்ற பிறருக்கு கடன்பட்டிருக்கிறோம். ஞானத்தின் விருப்பம் பல சந்தர்ப்பங்களில் ஒரு நல்ல விஷயமாகும். அப்போஸ்தலன் இங்கே மனதில் வைத்திருப்பது நிச்சயமாகவே மோசமான தத்துவத்தின் காரணமாக கொலோசையர்கள் எதிர்கொள்ளும் ஆபத்தாகும். கொலோசையர்கள் தங்களை பாரம்பரியமானவர்கள் என்று காண்பித்தனர். அவர்களுடைய யோசனைகள் வேர்களை காண்போமானால் யூதர்கள் மற்றும் கிரேக்க தத்துவவாதிகள் அல்லது இருவரிடமும் உள்ள கருத்துக்களை காணலாம். மனிதர்களின் பாரம்பரியம் தேவனுடைய வார்த்தைகளில் உள்ள அதிகாரத்திற்கு சமமானது இல்லை என்று பவுல் இங்கே எச்சரித்தார். கொலோசிய கிறிஸ்தவர்கள் பல்வேறு வகையான தவறான போதனைகளை கையாள வேண்டியிருந்தது. இயேசுவை பற்றி அவர்களுக்கு தவறான கருத்துகள் இருந்தன என்பது மட்டுமல்லாமல் விருத்த சேதனம் போன்ற விஷயங்களை பற்றியும் தவறான எண்ணங்கள் இருந்தன. கர்த்தரோடு சரியாக இருக்க அவர்கள் விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும் என்று அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டது. மாம்சத்தின் பாவங்களை வெறுப்பதன் மூலம் அவர்கள் விருத்த சேதனம் செய்யப்படுவார்கள் என்று பவுல் தெளிவுபடுத்துகிறார். பவுல் கூறுகிறார், புறஜாதி கிறிஸ்தவர்கள் தங்கள் ஞானஸ்தானத்தில் உண்மையான விருத்த சேதனம் அடைகிறார்கள். கிறிஸ்தவர்கள் விருத்த சேதனம் செய்ய தேவையில்லை, அவர்கள் ஞானஸ்தானம் பெற வேண்டும். ஞானஸ்தானம் இயேசுவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் வாழ்க்கையுடன் நம்மை அடையாளம் காணப்படுவதை விளக்குகிறது. நாம் இயேசுவோடு அடக்கம் செய்யப்பட்டோம், தண்ணீருக்குள் அடக்கம் செய்யப்பட்டோம். இயேசுவோடு எழுப்பப்படுகிறோம், தண்ணீரிலிருந்து எழுப்பப்பட்டோம். நாம் உயிரோடு இருப்பது மட்டுமல்லாமல் அவருடன் சேர்ந்து உயிரோடு இருக்கிறோம். நமக்கு எதிராக எழுதப்பட்ட பாவத்திற்கு இயேசு சம்மானம் கொடுத்தது மட்டுமல்ல, அவர் அதை அந்த வழியிலிருந்து நீக்கி பின்னர் அதை சிலுவையில் அறைந்தார். நமக்கு எதிராக எழுதப்பட தேவையுள்ள அனைத்தும் நம்மீது குற்றம் சாட்ட முடியாது என்பதை உறுதிப்படுத்த அவர் எல்லாவற்றையும் செய்தார். சிலுவையில் இயேசுவின் வேலையின் மற்றொரு அம்சம் என்னவென்றால், அவர் இவ்வுலகத்தின் அதிபதியையும் அவன் அதிகாரத்தையும் ரத்து செய்தார். இந்த துரைத்தனங்களும் அதிகாரங்களும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளும் கிறிஸ்துவை அல்லாதவர்களிடத்தில் பயன்படுத்தக்கூடிய அதே ஆயுதங்களை கிறிஸ்தவர்களிடம் பயன்படுத்த முடியவில்லை. ரோமர் 8:38, எபேசியர் 1:21, எபேசியர் 3:10, எபேசியர் 6:12. இதனால் நம்முடைய மனதிலும் சிந்தனையிலும் தெளிவு பெறவும் நாம் வேதத்தில் என்ன சொல்லுகிறதோ அதை பின்பற்றவும் பவுல் இதை எழுதுகிறார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக தகப்பனே, உங்களை பற்றியும் உங்கள் வாழ்க்கையை பற்றியும் சிலுவையில் முடிக்கப்பட்ட கிரியையும் நாங்கள் புரிந்து கொண்டவற்றில் நாங்கள் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். மற்ற போதனைகள், தத்துவங்கள், மரபுகள்
எங்களுக்குள் எந்த எண்ணங்களையும் தூண்ட விடாதேயும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.